காய்ஸ் வணக்கம். ரெண்டே ரெண்டே பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி எள்ளுருண்டு செய்து சாப்பிடலாம் வாங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க எள்ளுருண்டு செய்யலாம். தேவையான அளவு எள்ளை எடுத்து சுத்தப்படுத்திட்டு நம்ம வெறும் சட்டியில வச்சு எள்ளை வறுக்கணும். கை விடாமல் எள்ளை வறுத்துட்டே இருக்கணும். வறுக்கும் போது நம்ம எள்ளை எடுத்து கையில் வச்சு பார்த்தோம்னா அது வறுபட்டுட்டா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். எள்ளில் நமக்கு தேவையான அநேக சத்துக்கள் அடங்கி இருக்கு. இந்த பயிரை உயிர் பிழைக்க பயன்படும் பயிர் என்றும் சொல்லுவாங்க. மூச்சு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், புற்றுநோய் மற்றும் பதட்டம் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு மிக சிறந்தது. வறுத்த எள் ஒரு கப்போட ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லாவே பவுடரை அரைச்சி எடுத்தீங்கண்டா இதை வச்சு நாங்கள் அழகாக எள்ளுருண்டை செஞ்சிடலாம். இது 2 weeks வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த கலவையை நம்ம அழுத்தி கையால் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். உருண்டையை நம்ம ரொம்பவே அழுத்தி பிடிச்சோம்னா அது அப்படியே குலையாமல் இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கூட இருக்கும். போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க தினமும் ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டு வந்தால் உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் குறைவடைந்து உடம்பு தூய்மைப்படும். எள்ளு வந்து நோயாற்றும் தன்மை கொண்டது. எள்ளு நோய் எதிர்ப்பு ரசாயனங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டது. எள்ளுருண்டையை தினந்தோறும் குழந்தைகள் சாப்பிட்டு வருவார்களானால் அவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படும் தன்மை குறையும். சளி, ஜுரம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். எள்ளு உருண்டையாவோ இல்லது பாலடியோ கறந்து தினந்தோறும் சாப்பிட்டு வர்றவர்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. ஏனென்றால் எள்ளில் இருக்கிற எண்ணெய் வந்து தோலை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது. நமது தோலில் ஏற்படும் சொறி, சிரங்கு, படை பாதிப்புகளை கூடிய விரைவில் நீக்கும் தன்மையும் எள்ளுக்கு உண்டு. படபடப்பு தன்மை இருக்கிறவங்க தினமும் ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இறுக்கம் தளர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதியடையும். படபடப்பு தன்மை மறையும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.